السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. بسم اللہ الرحمن الرحیم. الحمدللہ العظیم القدرۃ والشان شدید البطش والبرہان حافظ الدین والقرآن ما شاء اللہ کان ما لم یشاء لم یکن لا حول ولا قوۃ الا باللہ ان اريد الا الاصلاح ما استطعت وما توفیقی الا باللہ علیہ توکلت وإلیہ انیب. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القران الحميد بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. حدثنا ابو اليمان اخبرنا شعيب بن الزهري حدثني عروة بن الزبير وابو سلمة بن عبد الرحمن عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أخبرتهما أن صفية بنت حيي زوج النبي صلى الله عليه وسلم حالت في حجة الوداع فقال النبي صلى الله عليه وسلم أحابستنا هي فقلت إنها قد أفاضت يا رسول الله وطافت بالبيت فقال النبي صلى الله عليه وسلم فلتنفر أو كما قال عليه الصلاة والتسليم. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم اشرف المرسلين وعلى آله وأصحابه اجمعين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு உரிய வரலாற்று சிறப்புமிக்க சங்கையான இந்த புகாரி ஷெரீஃபினுடைய நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, சமூகத்தினுடைய உயர்நிலையிலே உள்ள கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உன்னதமான ஹபீப் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காரணமாக வைத்து நம்ம எல்லாம் ஒன்று சேருவதற்கான பாக்கியத்தை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தியவனாக, அவர்களுடைய மேலான ஷஃபாஅத்தையும் நிறைவான மஹம்பத்தையும் நாடியவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் தொடங்குகிறேன். கண்ணியமிக்க பெருமக்களே, அல்லாஹுடைய கருணையினால் நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த புகாரி ஷெரீஃப் ஒரு நிகழ்வு ரப்பிடத்தில் அங்கீகாரத்தை பெற்றதற்குண்டான அடையாளம்தான். அது நேமமாக நடைபெறுவது. சாலிஹீன்கள், இதற்கு அடித்தளமிட்டவர்கள், இறையச்சமுள்ள நன்மக்களாக இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து அந்த காரியங்கள் நடைபெற்று வருகிறது. அல்லாஹு தஆலா இதனுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கி அருள்வானாக. ஈமானில் வலு உள்ளவர்களாக, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அந்த ஆத்மார்த்தமான தொடர்பில் என்றும் நிலை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து அருள்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் குறித்த பாடம் இன்று ஓதப்பட்ட பாடம் ஹஜ்ஜத்துல் வதாவும் அது தொடர்பான பாடங்களும். கண்ணிமிக்கவர்களே, அவர்களுடைய வஃபாத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பரிமாறுவதற்கு முன்னாலே, உலகத்தில் ஆளுமை செலுத்திய தலைவர்கள், உலகத்திலேயே ஆளுமை செலுத்திய தலைவர்கள் என்று பார்த்தால் அந்த தலைவர்களெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிலைகளிலே தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குறிப்பாக ஒரு ஐந்து விஷயங்களை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். குறிப்பாக ஒரு ஐந்து என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், தங்களுடைய கடந்த கால வாழ்வை முன்னில் ஆக்கி அதை விமர்சனம் செய்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் இந்த உலகத்தில் அறையுகோல் விடுத்த ஒரு தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் அப்படி தலைவர்களை பார்க்க இயலாது, உலகத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களை காண இயலாது. தங்களுடைய கடந்த காலத்தினுடைய நுபுவத்திற்கு முன்னுள்ள அந்த வாழ்க்கையை சமூகத்தினுடைய முன்னால் ஆக்கி விமர்சனம் செய்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் அறைகூவல் விடுத்தவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான்,
லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபலிஹி அஃலா தாகிலூன், இவ்வளவு காலம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே அந்த வாழ்வை நீங்கள் பார்க்க வேண்டாமா? கேளுங்கள் நாயகமே, நல்லா சொல்ற வாழ்வில் எந்தாவது பொய் சொல்லியிருக்கிறேனா, ஏமாற்றிருக்கிறேனா, மோசடி செய்திருக்கிறேனா, வாக்குறுதி மாற்றம் செய்திருக்கிறேனா, நீதிக்கு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சொல் செயல் நடைமுறைகள் இருந்திருக்கிறதா? தங்களுடைய வாழ்வை முன்வைத்தார். உலகத்திலே பின்னால் பெரிய தலைவர்களானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உடைய வாழ்வையே, முற்காலத்தினுடைய மொத்த வாழ்வையும் விமர்சனத்திற்காக ஆய்வுக்காக முன்வைத்த ஒரே தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஒரு தடவை சஃபாவினுடைய மலைக்குண்டின் மீது ஏறி அதற்கு மேலுள்ள ஒரு கல்லின் மீது நின்று கொண்டு மக்காவாசிகளை எல்லாம் அழைக்கிறார்கள். ஆராய்த்துக்கும் லவ் அக்பர்த்துக்கும் அன்ன ஹைலம் பில் வாதி பி சஃபஹி ஹாதல் ஜபல் அன் துகீர அலைக்கும், இந்த மலைமுகட்டுக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால், உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை பற்றி என்ன அபிப்பிராயம் கொள்வீர்கள் என்று கேட்டார். ஏகோபித்து எல்லோரும் சொன்ன வார்த்தை பெருமையானவர்களை, சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, உலகத்தில் அதிசயமான ஒரு நிகழ்வு இது. நாம் தெரிந்த செய்திகள் என்று சொன்னாலும் கூட உலகத்தில் இப்படிப்பட்ட அற்புதம் வேறு எந்த தலைவருக்கும் நடந்ததில்லை. மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உங்களுடைய வாழ்வில் நாங்கள் உண்மையை தவிர, நேர்மையை தவிர வேறு எந்த அனுபவத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றதில்லை என்று ஏகோபித்து சொன்னார். தங்களுடைய நுபுவத்தை பொதுவாக பிரகடனப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட கூட்டம், அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய வாழ்வை வைத்தார். திருமக்களே, அதே போல சல்லாசனுடைய விசேஷ தன்மைகள் பலதிலே தங்களுடைய வாழ்நாளிலேயே தங்களின் கொள்கைகளை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவேற்றி விட்டதாக அவர்கள் பிரகடனம் செய்ததும் வேறு எந்த தலைவர்களும் இல்லை. உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு 3 வருஷம் அவங்க இருந்திருந்தா அப்படியா இருக்கும், இன்னும் ஒரு 10 வருஷம் இவர் வாழ்ந்திருந்தா பொருளாதார உலகத்தையே திருப்பி அமைத்திருப்பார், இன்னும் எனக்கு ஒரு 5 வருடங்கள் இருந்தால் உலகத்தை என்னுடைய ஆளுமையில் நான் கொண்டு வந்திருப்பேன் என்று சொன்ன தலைவர்கள் உண்டு. பெரும் பெரும் தலைவர்கள் இறக்கின்ற நேரத்தில், இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இறந்த நேரத்தில் அவருக்கு நிறைவேறாத ஆசைகள் என்று ஒரு பட்டியலை போட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள், தான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்து முடிக்க இயலாத காரியங்கள் என்று ஒரு பட்டியலையே தயாரித்து போட்டிருந்தார். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக 80 நாட்களுக்கு முன்னால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக 80 நாட்களுக்கு முன்னால் வந்த வேலையை நான் முடித்து விட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் இந்த உலகத்தில் எந்த கொள்கையை கொண்டு வந்தேனோ, எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டேனோ, கியாமத்து வரை அந்த நோக்கங்கள் உலகத்தில் செயல்படுவதற்குண்டான எல்லா அடித்தளங்களையும் நான் நிறைவாக செய்து விட்டேன் என்று உலகத்தில் எந்த தலைவர்கள் என்று சொன்னார்கள், உலகத்தில் எந்த தலைவர்கள் சொன்னார் என்று பார்த்தால் அப்படி வரலாற்றில் நாம் காணவில்லை. இல்லை, அதற்குண்டான ஒரே தகுதியும் ஒரே ஆளுமையும் ஒரே உயர்ந்த பண்பும் கொண்டவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நம்முடைய ஹபீப் என்பதனாலே நாம் பெருமைக்காக சொல்கிறோம் என்று இல்லை, இதையும் உலகத்திற்கு முன்னால் வைக்கிறோம். அப்படி உலகத்தில் சொன்ன தலைவர்கள் யார் இருக்கிறார்கள்? அப்படி தங்களுடைய வாழ்க்கையை தான் கொண்டு வந்த அந்த கொள்கைகளை எந்த குறைவும் இல்லாமல் நிறைவுபடுத்தி விட்டதாக பிரகடனம் செய்த ஒரே தலைவர் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கேட்கிறார்கள், 80 நாட்களுக்கு முன்னாலே வாந்தும் தஸ்அலூன அன்னி, என்னை குறித்து நீங்கள் கேட்கப்படுவீர்கள், ஹுமாதா காயிலூன், என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார். என்னை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான், என்ன பதில் சொல்வீர்கள்? சஹாபிகள் பதில் சொன்னார்கள், நஷஹது அன்னக கத் பல்லக்த ரிஸாலா வ அதைத அமானா வ நஸஹத அல் உம்மா. எல்லோரும் விண்ணப்பித்து சொல்லி காண்பித்தார், எல்லோரும் விண்ணப்பித்து சொல்லி காண்பித்தார். பெருமக்களே, அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, இன்றும் புனிதம் நிறைந்த நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய திருஹந்தரத்திலே, அவருடைய முபாரக்கான அருள் நிறைந்த அந்த ரவுலாவிலே,
இன்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க செல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பெருமானாரின் முன் நின்று சாட்சி சொல்கிறார்கள், இன்றும் சாட்சி சொல்கிறார்கள். அன்னக கது பல்லகத்தர் ரிசாலா வாத்தைத்தல் அமானா வனசஹத்தல் உம்மா ஓ கஷஃப்தல் உம்மா, இன்றும் சாட்சி சொல்கிறார். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தரல்லவே. பெருமக்களே, உலகத்தில் அவருடைய விசேஷமான தன்மைகளிலே தாங்கள் வாழ்நாளிலேயே, அதுதான் விசேஷம், தங்களுடைய வாழ்நாளிலேயே எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ கியாமத்து நாள் வரை உள்ள அதனுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டு நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர். அல்யோ மா குமல் துலக்கும் தீனக்கும் அல்லாஹும் ஆய்த்திறக்கிறான். பெருமக்களே, அதே போல மூன்றாவது நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் நிறைவடைவதற்கு முன்னாலேயே, தங்களுடைய வாழ்நாள் நிறைவடைவதற்கு முன்னாலேயே அதற்கு அடுத்து வழிகாட்டக்கூடிய தகுதி மிக்க தலைவர்களை உருவாக்கினார்கள், நமக்கு அடையாளம் காட்டினார். இந்த உலகத்தில் சில விதமான இயக்கங்களோ தலைவர்களோ அவர்கள் போய்விட்டால் அதோடு உலகம் ஒரு வகையில் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையில் ஜீரோ ஆகிவிடுகிறது. ஆனால் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் நிறைவடைவதற்கு முன்பே அந்த கொள்கையின் வழி நின்று வழிகாட்டக்கூடிய ஆளுமை மிக்க தகுதி மிக்க தலைவர்களை எப்படி இருந்தார்கள் அவர்கள் ஆரம்பத்திலே, எப்படி இருந்தார்கள், ஆனால் அவர்களை தகுதிமிக்க தலைவர்களாக வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக அடுத்த நிலையிலே அவர்கள் எப்படி எப்படி உருவாக வேண்டும் என்று இந்த உலகத்தில் உருவாக்கி காண்பித்தவர்கள், இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உருவாக்கினார்கள், தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள், அந்த தலைவர்களை நேரடியாக நமக்கு அடையாளம் காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கியாமத்து வரை இந்த சமூகம் வழிகடாமல் இருப்பதற்குண்டான உன்னதமான ஒரு நிலை நானும் என் சஹாபிகளும் எந்த கொள்கையில் எந்த செயல்பாடுகளில் இருக்கிறோமோ அதை பற்றி அவர்கள் வழிதவர மாட்டார் என்று சொன்னார். அவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்தரல்லவேன். உண்மையானவர்களே, எனவே இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்நாள் நிறைவடைவதற்கு முன்னாலேயே எந்த அந்த கொண்டு வந்த கொள்கையின் வழி நின்று அதற்கு அடுத்து வழிகாட்டக்கூடிய தகுதிமிக்க தலைவர்களை உருவாக்கி தந்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு அவர்களை பற்றும்படி சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஹதீஸினுடைய நிகழ்வுதான். இதற்கு இருபாது பின் சாரியாரதில்லாம் சொல்வார்களே, சல்லா செல்லம் எங்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள், மூவழிலத்தன் பலீகா தரஃபத் மின்ஹல் உயூன் வஜிலத் மின்ஹல் குலூப், இவருடைய கல்புகளெல்லாம் நடுங்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய கண்கள் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு ஒரு நசீகத்தை செய்தார்கள். அதில் சொன்னார்கள், எனக்கு பின்னாலே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் உலகத்தில் நிறைய மாறுபட்ட கருத்துக்களை முரண்பாடுகளை அவர்கள் காண்பார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சுன்னத்தை பற்றி கொள்ளுங்கள், சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், வாழ்க்கையில் அவர்கள் ஹிதாயத்தை பெற்றவர்கள், நேர்வழியை பெற்ற நன்மக்கள், காலமெல்லாம் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி காட்டினார். ஒரு பெண்மணி சல்லா சமிடத்தில் வருகிறார்கள், புகாரில் தான் வருகிறது, சல்லா சமிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்தத் இம்ராத்தும் இலா ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த பெண்ணிடத்தில் நீங்க போயிட்டு இன்னொரு தடவை இப்ப வாங்கன்னு சொல்லி அனுப்பினார். அந்த அம்மா கேட்கிறார்கள், ராயித்த இன் ஜீத்து வலம் அஜித், நான் வரும்பொழுது தாங்கள் இல்லாவிட்டால் நான் என்ன செய்வதுன்னு கேட்டான். நான் வருகின்ற நேரத்தில் தாங்கள் இல்லாவிட்டால், சல்லா செல்லம் சொன்னார்கள், இல்லம் தஜிதி நீ அபாபக்கரின், நான் இல்லை என்று சொன்னால் செய்தான் அபூபக்கர் தான் இருக்கிறார்களே அங்க வாங்கன்னு சொன்னார். அடுத்த கட்ட தலைவர்களை உலகத்தில் உருவாக்கினார். அதுவும் ஒரு பெரிய தலைமைக்கு அந்த தலைமைத்தினுடைய நிறைவு தன்மைக்குண்டான அடையாளங்களில் ஒன்று. அவர்கள் செய்தார்கள், விட்டுவிட்டு போய்விட்டார்கள், காரியம் முடிந்து போய்விட்டது, அதற்கு பிறகு செயல்படாமல் ஆகிவிட்டது என்றால் ஏற்ற தலைமைக்கு பொருத்தம் அல்ல. சல்லா செல்லம்
ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்கினார். துறை சார்ந்த வல்லுநர்களை, அந்த துறையினுடைய தலைமைத்தனமானவர்களை உருவாக்கி காண்பித்தார். அர்ஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், அர்ஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், வா அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், வா அஸ்தகுஹும் ஹயான் உஸ்மான், வா அக்லாஹும் அலி, வா அக்ராஹும் லிகிதாபில்லாஹி உபய் இப்னு கஅப், வா அஃரலுஹும் ஸைத் இப்னு ஸாபித், வா அஇலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹும். அந்தந்த துறையினுடைய தலைவர்களை உலகத்தில் உருவாக்கி காண்பித்தார். தங்களுடைய வாழ்நாளுடைய விசேஷமாக, தங்களுடைய வாழ்நாளிலேயே அதற்கு அடுத்த கட்டமான தலைவர்கள் யார், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை உலகத்தில் உருவாக்கி காண்பித்தவர்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல நான்காவதாக பெருமக்களே, கொஞ்சம் கவனத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இன்னும் நமக்கு உடைய கண்ணியம் அதிகப்படுத்துவதற்கும் அதிகப்படுத்தப்படுவதற்கும் அவருடைய முஹப்பத் இன்னும் அதிகரிப்பதற்கும் மேலான அவருடைய தர்ஜாவை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் அதிகமாக்குவதற்குண்டான காரணங்கள் இவைகள். இந்த உலகத்தில் அதற்குண்டான அடிப்படைகள் வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லாத விசேஷமான பண்பு தங்களுடைய வாழ்க்கையிலேயே, தங்களுடைய வாழ்க்கையிலேயே நான்காவதாக தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் துணை நின்று உபகாரம் செய்து ஆதரவுகரம் நீட்டிய அத்தனை பேருக்கும் பிரதி உபகாரம் செய்து விட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலும் துணை நின்று உபகாரம் செய்தவர்கள், ஆதரவுகரம் நீட்டியவர்கள் என்னென்ன வகையில் எல்லாம் உதவி செய்தார்களோ அதற்குண்டான சிறந்த பகரத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து விட்டார். உதவி உபகாரம் என்று சொன்னால் பொருளியல் சார்ந்தது என்பது மாத்திரம் அல்ல, உதவி உபகாரம் சொன்னா அது பொருளியல் சார்ந்தது என்பது மாத்திரம் அல்ல, வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் உதவியும் உபகாரம் செய்வோர்கள் இருக்கிறார். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கணவர் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், அண்டை வீட்டார் இருக்கிறார்கள், நட்புகள் இருக்கிறது, நம்முடைய மஹல்லா இருக்கிறது, ஊர் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது, ஒவ்வொரு தரப்பினரும் அவர்களுடைய நிலையில் என்னென்ன வகையில் உபகாரம் செய்தார்களோ அந்த உபகாரங்களுக்கெல்லாம் சிறந்த பகரத்தை கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் செய்து காட்டினார். நிறைவாகி அவர்கள் நிறைவு பெறுவதற்கு முன்னால் உண்டான வாழ்க்கையில் ஒரு பெரிய தலைமைத்தனத்திற்குண்டான எல்லா காரியத்தையும் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் இல்லாத, எந்த தலைவருக்கும் வாய்க்காத அத்தனையை உலகத்தில் செய்துவிட்டு சென்றவர்கள். தங்களுடைய வளர்ப்பு தாய் அன்னை ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், வளர்ப்பு தாய் அவர்கள் இறந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நிலை வரலாறு ஆச்சரியமாக பார்க்கிறது, ஆனந்தமாக பார்க்கிறது. இப்படி ஒரு பிரதி உபகாரத்தை தங்களுடைய வாழ்நாளிலே செய்த அந்த உபகாரத்திற்கு தன்னை தன் தாய்க்கு பின்னால் வளர்த்து ஆளாக்கியதிலே உண்டான அந்த வளர்ப்பு தாய்க்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த உபகாரம் உலகத்திற்கு சிறந்த வழிகாட்டுதல். எந்த தலைவரும் உலகத்தில் செய்யாத காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கபரை தோண்டினார்கள். ஹதீஸில் வருகிறது. அதிலே ஈடுபட்டிருந்தவர்கள் ஹதரத் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹதரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹதரத் உமர் இப்னு கத்தாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமைகளில் ஒருவர் என்றும் ஹதீஸிலே வருகிறது. இவங்களோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மண்ணை அள்ளி கபரில் இருந்து வெளியிலே எடுத்து போட்டார்கள், கபரை தோண்டினார்கள். ஃபலம்மா ஃபரக, கபரை தோண்டி முடித்த பிறகு தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலத் தஜஅலி, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கபரில் சென்றால் என்பது மாத்திரமல்ல, கபரிலே சென்று அவர்கள் அங்கே கபரிலே படுத்தார்கள். பெருமக்கள் உள்ளே படுத்தார்கள் என்று துவா செய்கிறார்கள் எழுந்து. அல்லாஹுல்லதி யுஹி வயுமீத் வஹுவ ஹய்யுன் லா யமூத், என்றும் மரணித்து விடாத நித்தியமான ஜீவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு துவா செய்கிறார்கள். வாழ்க்கையில் இப்படி துவாவை நாம் கேள்விப்பட்டிருப்போமா?
சல்லாசலம் அங்கே நின்று துவா செய்கிறார்கள் கபரிலே, அல்லாஹும் மக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமத்து பின் தாசர், யா அல்லாஹ் என்னுடைய தாய்க்கு நீ பூரணமான மன்னிப்பை வழங்கி அருள்வாயா. துவா செய்தார், துவா செய்கிறார், ஒரு நீண்ட துவாவை செய்கிறார்கள். அந்த துவாவினுடைய வாசகத்தில் சொல்கிறார்கள், பிஹக்கி நபியிக்க வல் அம்பியா இல்லதி வல் அம்பியா இல்லதி என மின் கபலி ஃபைன்னக ரஹமர் ராஹிமி. நான் இந்த துவாக்களை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறேன் ரப்பே, உன்னுடைய நபியின் பொருட்டால் கேட்கிறேன் என்று சொன்னார். உனக்கு எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களின் பொருட்டாலும் இந்த துவாவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். உன்னுடைய கபரை நீ விசாலமாக்கு, அவர்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீ இலகுவாக்கு என்று கண்மணி நாயகம் சொல்லார்கள். அதற்கு பிறகு என்று துவா செய்கிறார் என்பதெல்லாம் வருகிறது. வளர்ப்பு தாய்க்கு அல்லாஹ்வுடைய ரசூல், உலகத்தில் யார் யார் எனக்கு என்னென்ன வகையில் உபகாரம் செய்தார்களோ எல்லோருக்கும் நான் உபகாரம் பதில் உபகாரத்தை நான் செய்துவிட்டேன். சல்லாசன் சொன்னான், ஒரே ஒருவரை தவிர பின்னால் வருது. எனக்கு பணிவிடை செய்தவர் சல்லாசலமுக்கு பணிவிடை செய்தார்கள். ஹிதுமத் செய்தவர்களுக்கு சின்ன ஹிதுமத்தாக இருந்தாலும் அதற்கான பகரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார். அதிசய வருகிறது, நசலபி அஹ்ராபியின் ஒரு பயணத்துல சல்லாசலம் ஒரு அஹ்ராபி வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டாங்க அவங்க, ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டாங்க. சல்லாசலம் கேட்கிறார்கள், சல் ஹாஜத்தக்க, தேவை இருந்தா கேளுங்களேன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்களேன்னு சொன்னாங்களாம். அந்த பெருமகனார் கேட்கிறார்கள், நாக்கத்தின் விரஹலிஹா வானுசுன் யஹலிபுஹா அகலி, வேறு வேறு ரிவாயத்துகளில் சில மாற்றங்கள் வருது. பால் கறப்பதற்குண்டான ஒரு ஒட்டகை, அதை கறப்பதற்குண்டான ஒரு சட்டி. சல்லாசலம் கேட்டாங்களாம், உடனே சொன்னாங்களாம், அஜஸ்தன் தக்குவன மிஸ்ல அஜூசி பனீஸ்ராயில், பனீஸ்ரவேலகத்தில் பனீஸ்ரவேலகருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சீதேவியான ஒரு பெண்மணி, அவங்கள விட தாங்க குறைஞ்சிட்டீங்களான்னு கேட்டாங்களாம். அவங்கள விட இப்படி ஒரு நிலையில தாங்க ஆயிட்டீங்களே, யார் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், கேட்பதற்குண்டான கொடுப்பதற்குண்டான ஆற்றல் பெற்றவர்கள் கேட்கிறார்கள், செய்யுதில் நம்பியா அவர்கள் கேட்கின்ற இந்த நேரத்துல சட்டி வேணும், பால் கறக்கிறதுக்கு இது வேணும்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தீட்சஜமான யூசுப் அலை இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணியை குறித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நினைவுபடுத்தினார். யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களை கொண்டு போய் பைத்துல் முக்கத்தஸில் அடக்கப்பட வேண்டும். ஹதீஸிலே நீண்டு வரக்கூடிய ஒரு செய்தி, அதை நான் விரிவாக சொல்லல. பைத்துல் முக்கத்தஸில் அவருடைய முபாரக்கான உடலை எடுத்துக்கொண்டு போய், ஏன்னா யூசுப் அலி இஸ்லாம் ரூஹு வாங்க வரும் பொழுது மலக்குள் முகத்து கேட்டாங்க, என் ரப்பு அனுப்பிட்டானே, எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை வாங்கிருங்கன்ட்டாங்க, ஆனா எனக்கு ஒரு ஆசை ரப்பிட்ட போய் சொல்லிருங்க, நான் பைத்துல் முகத்தஸில் அடக்கப்பெற வேண்டும் என்று. அங்கே அடக்கப்பட்டார்கள். பிறகு நீண்ட காலம் கழித்து, ஒரு 100 வருஷங்கள் கழித்ததற்கு பின்னாலே மூசா அலி இஸ்லாமுக்கு ரப்பினுடைய உத்தரவு வந்து அவங்க இந்த இடத்துல இருந்து யூசுப் அலி இஸ்லாமை எடுத்துக்கொண்டு போய் அங்கே அடக்கம். ஆனால் கபர் எங்கே இருக்கிறது துல்லியமாக தெரிய வேண்டும். தெரிந்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள், ஒரே ஒரு தாய், ஒரு சீதேவி, நீண்ட ஹயாத் இருந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு அந்த கபருடைய அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த கபருடைய அடையாளத்தை கேட்டு வாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க, இல்லை ரப்பினுடைய கட்டளை, அதற்கு யூசுப் அலி இஸ்லாமுடைய முபாரக்கான உடலை எடுத்துக்கொண்டு போய் அவங்களுடைய ஆசைக்கு ஏற்ப பைத்துல் முக்கத்தஸில் அடக்கப்பட வேண்டும் என்று ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று விவரம் சொல்கிறார்கள். அந்த பகரத்தை சும்மா கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக பகரம் வேணும் இல்லையான்னு கேட்டாங்க. வேற யாருக்குமே தெரியல, எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. அப்ப நான் அடையாளம் காட்டப்படுகிற அந்த ஒரு நிலையில் ஒரு நபி அல்லாஹ்வுடைய கட்டளையை கலீமுல்லாஹி மூசா அலை இஸ்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நிலை என்ன, ஏதாவது பகரம் வேணும் இல்லையான்னு கேட்டாங்க, ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் இல்லையான்னு. மூசா அலை சொன்னாங்க, அது என்னன்னு கேளுங்க, கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. கேட்கிறார்கள், அவங்க சொன்னாங்களாம், நான் மூசா அலை இஸ்லாமோடு சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னாங்களாம். முசாஜனாங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது இல்லையா, இதுக்கு இவ்வளவு பெரிய விலையா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது, இந்த கபர் அடையாளம் காட்டுறதுக்கு இவ்வளவு பெரிய விலையா. யோசிச்சாங்க, வழி இல்லை. ஹதீஸிலே பல்வேறு ரிவாயத்துகள் வருகிறது, கடைசியாக அந்த விலையை சொல்லி அந்த ஒப்பந்தம் செய்து யூசுப் அலி இஸ்லாமுடைய கபர் அடையாளம் காட்டப்பட்டு அங்கிருந்து அவருடைய முபாரக்கான உடல் எடுத்துக்கொண்டு போய் அடக்கப்பட்டது பைத்துல் முக்கத்தஸ். அந்த வரலாற்றை தான் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் நினைவுபடுத்துகிறார்கள். காலத்தில் வாழ்ந்த அந்த சீதேவியான வயது முதிர்ந்த பெண், அவர்களுக்கு இருந்த ஒரு நிலை வாய்ப்பு எப்படி பயன்படுத்தினாங்க,
நீங்க அதை விட்டுட்டீங்களேன்னு சொன்னாங்க. தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு இந்த உலகத்தில் சிறந்த பகரத்தை, சிறந்த பகரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தார். வரலாறு முழுக்க நிரம்பி கிடக்கிறது பெருமக்களே, நிரம்பி கிடக்க. உஹத் யுத்தத்தில் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிவைத்து எதிரிகள் தாக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களை காப்பதில் முன்னின்ற பெருமக்கள் பலர் ஹதீஸிலே வருகிறது. அதிலே ஒரு சிதேவியான பெண் உம்மு அம்மாரத்தில் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பதில் தன்னுடைய ஹபீபுக்கு எந்த விதமான சோதனை வந்துவிடக் கூடாது என்பதை காப்பதிலே தனி கவனம் செலுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிவைத்து தாக்குவதற்காக முற்பட்ட பொழுது வதந்தி பரத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாயிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் இதோ இருக்கிறாங்கன்னு சொல்லி அடையாளம், அவருடைய கணவரும் வந்திருந்தார்கள், மக்களும் வந்திருந்தார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ நிற்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அதற்கு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மீது 13 மேற்பட்ட காயங்கள் இருந்தது. அதனால பிள்ளைகள்கிட்ட சொல்லி உங்க தாயை கவனிச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. தாயை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வந்த சத்தத்தின் திசை நோக்கி அன்னை உம்மு அம்மானத்தில் அன்சாரியா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நாயகமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான், நாயகமே உங்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உபகாரியாக இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உடைய கணவர் குடும்பத்தார் எல்லோருக்கும் சேர்த்து துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னுடைய தோழமையில் இவர்களை எல்லாம் நீ ஆக்கி அருள்வாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தருள்வானா. கண்ணியமானவர்களே, தங்களுடைய வாழ்நாளில் யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் பதில் உபகாரத்தை செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐந்தாவதாக, யாருக்கும் இந்த உலகத்துல சல்லாசலம் தீங்கிழைக்கவில்லை, ஆனாலும் கூட தங்களோடு வாழ்ந்த காலத்தில் தாங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருந்தால் தன்னை பழிதீர்த்து கொள்ளலாம் என்று இந்த உலகத்தில் அறிவித்த ஒரே தலைவர் ரவுஃபுர் ரஹீமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கும் அவர்களால் எந்த தீங்கு உலகத்தில் ஏற்படவில்லை, ஆனாலும் கூட இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத தனித்தன்மையான ஒன்று, தாங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் சரி தன்னை பழிதீர்த்து கொள்ளலாம் என்று பகிரங்கமான அறிவிப்பை அறிவித்தவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். ஹதரத் சைதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சத்த போட்டு சொல்லிக்கங்க அருமையானவர்களே. நாங்கள் மற்ற ஊருக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், காயல்பட்டதுக்கு போய் பாருங்க சல்லாசுடைய முகப்பத்தை அவங்க எப்படி செலவாக சொல்கிறாங்க, எப்படி ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த முன்மாதிரி என்றைக்கும் கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சையிதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்திலேயே எப்பவும் கொஞ்சம் சிரிப்பாக கலகலப்பாக நகைச்சுவையாக பேசுகிற தன்மை கொண்டவர்கள், எங்கேயும் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள். விளையாட்டுக்காக செய்தாங்க, அவர் விளையாட்டுக்காரருங்கிறதுனால அவர் அந்த நேரத்துல கொஞ்சம் உஷாராயிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், நாயகமே என் மேல நீங்க குத்திட்டீங்க, நான் இதுக்கு பகர வாங்கணும்னு சொல்லி சொன்னார். இதுக்கு நான் பகர வாங்கணும்னு சொல்லி சொன்னார். சரி பகர வாங்கிக்கங்க, வாங்கிறது சரி, ஆனால் நாயகமே என்னை தாங்கள் அந்த குச்சியை வைத்து குத்திய பொழுது ஒலைச அலைய கமீசன், என் மீது அந்த நேரத்துல அந்த இடத்துல துணி இருக்கல்ல, கமீசன்லாம் இருக்கல்ல, ஆனால் இன்ன அலைக்க கமீஸ், உங்க மேல இப்ப கமீஸ் இருக்கு, பழி சகர சரியா வாங்கணுமானா என்னை குத்தும் பொழுது அந்த இடத்துல எனக்கு கமீஸ் இல்லாம இருந்துச்சு, நீங்க கமீஸ் இருக்கிறீங்க போட்டிருக்கிறீங்க, அதனால அந்த இடம் வெறுமேனியாக வைத்துத்தான் நான் குத்துவேன். இந்த உலகத்தில் எந்த பழி வாங்குதலாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை நினைத்தால் அதை செய்வதற்கு அனுமதி கொடுத்தவர்கள். ஃபரஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீஸஹு ஸல்லல்லாஹு கமீஸ கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தாங்க. ஃபஹ்தலனஹு ஃபஹ்தலனஹு வஜஅல யுக்பிலு கஷஹஹு,
அப்படியே கட்டி பிடிச்ச அந்த பாகத்தை முத்தமிட்டு கொண்டார்கள். சையிதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னமா அரத்து ஹாதா யா ரசூலல்லாஹ், எனக்கு வேறு ஒன்றும் நோக்கமில்லை நபியே, உங்களுடைய திருமேனியில் என் வாய்ப்பட்டது, எனக்கு இந்த வாக்கை இந்த வாய்ப்பு போதும் நாயகமே, இதற்காகத்தான் நான் இதை கேட்டேன், இதை வேற வேற ஒன்றும் இல்லை, தாங்க விளையாட்டுக்கு தான் குத்துறீங்கன்னு தெரியும், ஆனால் எனக்கு இதை காரணமாக வைத்து நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னார்கள் சையிதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல பத்ரில் சையிதுனா சவாதுரதானுக்கு நடந்ததை வரலாற்றில் நான் படித்திருக்கேன். இதே போல ஒரு நிகழ்வு சையிதுனா சவாதுரதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்தது என்பதை பார்க்கிறோம். உலகத் தலைவர்களில் யாரும் சொல்லாத அறைகூவல், உலகத் தலைவர்களிலே யாரும் சொல்லாத அறைகூவல், இயலாத நேரத்திலே இக்கட்டான நேரத்தில் பள்ளிக்கு தொழுகைக்கு இமாமத்திற்கு கூட வர முடியாத அந்த நேரத்திலும் கூட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று மக்களுக்கு பிரசங்கம் செய்தார் என்று பிரபலமான ஹதீஸுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் இன்னஹு கத் தனா மின்னி கலூஹுன் மின் பைனி அதுஹுரிக்கும், உங்களுக்கு மத்தியிலிருந்து விடைபெறுவதற்கான காலம் எனக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது, எனக்கு அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் யாருடைய பொருளையாவது எடுத்திருந்தால், யாருக்கும் ஏதாவது அநீதம் செய்திருந்தால், ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்திருந்தால் என்னிடத்தில் பகரம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத மகத்தான ஒரு காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவேதான் இந்த ஐந்து காரியங்கள், ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே கடந்த காலத்தினுடைய வாழ்வை முன்னில் ஆக்கி விமர்சனம் செய்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றி விட்டதாக பிரகடனம் செய்ததும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்நாளிலேயே அதற்குண்டான பிரகடனத்தை செய்து விட்டார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோல் மூன்றாவது, தங்களுடைய வாழ்நாள் நிறைவடைவதற்கு முன்பே அந்த கொள்கை வழியில் நின்று வழிகாட்டக்கூடிய தகுதி மிக்க தலைவர்களை நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றார். நான்காவதாக, தங்களுடைய வாழ்நாளில் எல்லா காலங்களிலும் துணையாக நின்று உபகாரம் செய்து ஆதரவுகரம் நீட்டிய அத்தனை பேருக்கும் பிரதி உபகாரம் செய்தார்கள். ஒருவரை தவிர பின்னால் ஹதீஸ் வருகிறது, எல்லோருக்கும் பிரதி உபகாரத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் தனக்கு என்னென்ன வகையிலெல்லாம் உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் அதற்குண்டான பகரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்கள். யாருக்கும் தீங்கிழைக்காத கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும் காலத்தில் தங்களால் யாரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் தன்னை பழுதீர்த்து கொள்ளலாம் என்று பகிரங்கமாக பிரகடனம் செய்த ஒரே தலைவர் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்வேறு தன்மைகளில் அவர்கள் தனித்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹுடைய வாழ்வு என்பது எல்லா அம்சங்களிலும் பரிபூரணமான முறையில் ஒளி சிந்தக்கூடிய ஒரு வாழ்வு. அவங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடங்களும் அப்படித்தான். வாழ்நாள் பிறந்ததிலிருந்து அதனுடைய நிறைவும் அப்படித்தான். அதுவும் உலகத்தில் ஒளிரும் பிரகாசமிக்க ஒரு வாழ்க்கை, மனித சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை, கடைசி நிமிடம் வரை சுய நினைவோடு தங்களுடைய கொள்கை வழியை இந்த உலகத்தில் காட்டியவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு உலகத்தில் அறியப்படக்கூடிய எந்த பெரிய தலைவர்களும் இறுதி நாட்கள் கண்ணியமானதாக பல பெரிய தலைவர்களுக்கு அமையவில்லை. உலகத்தில் அறியப்படக்கூடிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரங்கள், கடைசி நிமிடங்கள் போற்றும்படியாக கண்ணியமானதாக இது அமைந்திருக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் ரப்பின் ஹபீபான ஹதரத் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து கடைசி வரை அல்லாஹு அக்பர் கபீரா என்ற வாசகத்திலிருந்து தொடங்கி, அல்லாஹு அக்பர் கபீரா என்ற வாசகத்திலிருந்து தொடங்கி அல்லாஹு அக்பருடைய மகத்துவம் என்று உலகமெல்லாம் சொல்லப்படுகிறது.
உலகமெல்லாம் சொல்லப்படுகிறது. கர்நாடகத்தில் உள்ள மஸ்கான் அல்லது மாசஸ் கான் என்று அறியப்படக்கூடிய அந்த பெண்ணின் வழியாக இன்று உலகத்தில் பிற சமுதாயத்தவர்களும் அதனுடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் தாங்கள் உதித்த உடனேயே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் கபீரா என்ற வார்த்தை. கண்ணியமானவர்களே, அதிலிருந்து தொடங்கியுள்ள ரஃபீக்கில் அலா என்று உயர்வான என் நேசனை, என் ரஃபீக்கை, என் ஹபீபை என்று அந்த சொல்லோடு நிறைவடைந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்களும் கூட மிக உன்னதமானதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் ஒப்பிடுவதற்குண்டான நிலைங்கிறது எந்த வகையிலும் இல்லை. ஆனாலும் கூட சில காரியங்களுடைய உயர்வை கல்விலே பதிவு வைப்பதற்கு உலகத்தில் போற்றத்தக்க தலைவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். சாக்ரட்டீஸ் சென்று பார்த்தால் நஞ்சு கொடுக்கப்பட்டு சிறையிலே அவர் கொலை செய்யப்பட்டார். வாழும் காலத்தில் பெரிய தலைவராக அறியப்பட்ட முசோலினி நடு வீதியிலே வைத்து மக்கள் தூக்கிலே போட்டு அவர்களை கொலை செய்தார்கள். முசோலினியை கொலை செய்தார்கள். ஹிட்லர் பெரிய தலைவராக அறியப்பட்டார். தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு செத்து போனவர், தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்தவன் லியோ டால்ஸ்டாய். இந்தியாவில் வாழ்ந்த காந்தி சொன்னார், எனக்கு முன்னோடியான தலைவர் என்று, எனக்கு முன்னோடியான தலைவர் என்று ரஷ்யாவினுடைய தத்துவ ஞானி லியோ டால்ஸ்டாயை சொன்னார். லியோ டால்ஸ்டாயினுடைய இறுதி நிமிடங்கள் என்பது ரஷ்யாவிலே உள்ள ரயில்வே நிலையத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் அவருடைய உடல் கேட்பாரற்று செத்து போய் கிடந்தார் என்பது வரலாறு. உலகத்தின் போற்றப்படக்கூடிய தலைவர்களாக வாழும் காலத்தில் இருந்தவர்களின் இறுதி நிமிடங்கள் அது உன்னதமானதாக கண்ணியமானதாக அமைந்திருக்கவில்லை என்பது வரலாறு சொல்கிறது. நெப்போலியன் போனபார்ட், உலகத்தை என்னுடைய ஆளுமையில் கொண்டு வருவேன், உலகத்தை என்னுடைய ஆளுமையில் கொண்டு வருவேன் என்று சொன்னார். செயின் ஹசீனா தீவிலே தனிமையில் கிடந்து செத்து போனார் என்பதுதான் வரலாறு. உலகத்தில் அறியப்பட்ட அன்றைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் அறியப்பட்ட பல தலைவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடங்கள் என்பது போற்றத்தக்கதாக உன்னதமானதாக அமைந்திருக்கவில்லை என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மனித வாழ்க்கையினுடைய சிறப்பே இறுதி நாட்களை பொறுத்துத்தாங்க. சிறப்புங்கிறது முடிவு வச்சு தானே சொல்ல முடியும். கப்பல் இங்க போச்சு, அங்க போச்சு, சரிஞ்சிச்சு, காத்தடிச்சிச்சு, எல்லாம் சரி, நல்லபடியாக போய் கரை சேர்ந்ததா என்பது முக்கியம் அல்லவா? நல்லபடியாக போய் கரை சேர்ந்ததா, அதனுடைய நோக்கத்தை கொண்டு வந்த சரக்கை கொண்டு வந்து இறக்கியதா என்பதுதானே முக்கியம். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்நாள், அவனுடைய வாழ்வினுடைய நிலைப்பாடுகள், ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்நாளின் சிறப்பே இறுதி நாட்களை பொறுத்துத்தான். இறுதி நாட்களை பொறுத்துத்தான் அவனுடைய வாழ்நாளுடைய உயர்வு. அந்த நிலையில் இந்த உம்மத்திற்கு தங்களுடைய இறுதி நாட்களின் வழியாகவும் வழிகாட்டியவர்கள் வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நாட்களினுடைய நிலைகளிலேயும் இந்த உலகத்திலே வழிகாட்டியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹுடைய வாழ்நாளுடைய கடைசி என்று எடுக்க போனால் ரமலானிலிருந்தே தொடங்கிடலாம். இந்த ரமலானிலிருந்தே சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் எனக்கு வந்து ஓதி காண்பிப்பார்கள் குர்ஆனை, அவ்வளவு நாளும் இறக்கப்பட்டவைகளை. இந்த வருடம் ரமலானில் இரண்டு தடவை சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ரமலானில் இருந்தே கிட்டத்தட்ட அதனுடைய அடையாளங்கள் தென்பட்டது என்று சொல்லலாம். குறிப்பாக ஸல்லல்லாஹுடைய வாழ்நாளில் சுமார் 80 நாட்களுக்கு முன்னால் உள்ள ஹஜ்ஜினுடைய அந்த நிலைப்பாடு, 80 நாட்களுக்கு முன்னால் உள்ள அந்த ஹஜ்ஜினுடைய நிலைப்பாடு, அந்த ஹஜ்ஜினுடைய நிலைப்பாட்டில்தான் அவர்களுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளுக்கும் வாழ்ந்து காட்டியவர்கள், உதாரணம் காட்டியவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையை செய்து காட்டியிருக்கிறார்கள், நோன்பை வைத்து காட்டியிருக்கிறார்கள், ஜகாத்தை கொடுத்தார்கள், கொடுக்க சொன்னார்கள். ஹஜ்ஜி மாத்திரம் செயல் வடிவில் இல்லாமல் இருந்தது. சல்லாசுடைய சொல் என்பது இருந்தது, செயல் வடிவில் இல்லாமல் இருந்தது. 9 கடமைன்னு சொன்னாலும் தோழர்களைத்தான் அனுப்பி வைத்தார்கள் சித்திக் நாயகத்தினுடைய தலைமையில். 9 ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருந்தாலும் கூட தோழர்களைத்தான் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தார்கள்
சித்தீக்குல் அக்பர் அல்லாஹ்வுடைய தலைமையில். அதற்கு அடுத்துள்ள ஹஜ், முஸ்லிம்கள் அல்லாத யாரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஹஜ், கியாமத்து வரை மனித சமூகத்திற்கு பாடம் சொல்லக்கூடிய ஹஜ், ஹஜ்ஜுத்துல் வுதா என்று பெயர் பெற்ற அந்த புனிதமான ஹஜ்ஜைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். அல்லாஹ்வுடைய ரசூலின் கடைசி நாட்கள் என்பதற்குண்டான அடையாளங்களை அதில் வெளிப்படுத்தினார்கள். முதல் அடையாளம் என்னன்னு சொன்னா, இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். இந்த வருட ஹஜ்ஜுக்கு ஈமான் கொண்ட எல்லோரும், எந்த பயணத்திலையும் தன்னுடைய மனைவியர்களில் யாரையாவது ஒருவரை சீட்டு போட்டு அழைத்து சொல்வார்கள், எல்லோரையும் வர சொன்னாங்க சொன்னார், எல்லாரும் வரணும்னு சொன்னார். ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, ஏதோ ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. எல்லோரையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஹஜ்ஜிற்கு அழைத்திருந்தார். புறப்படும் பொழுது 12,000 பேர் தான், ஆனால் புனிதமான மக்கமா நகரம் போய் சேரும் பொழுது 100,000+ மேற்பட்டவர்கள் அங்கே சேர்ந்து விட்டார். 12,000 பேரை கொண்டு புறப்பட்ட இந்த பயணம் புனிதமான மக்கமா நகரம் போய் சேரும் பொழுது 100,000+ மேற்பட்ட உண்மையானவர்கள். என்ன அற்புதமான காட்சி! நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இஹ்ராம் அணிந்து கொண்டு அவர்கள் இஹ்ராமில் இருக்கிறார்கள், லப்பைக்கு தல்பியா சொல்கிறார்கள், பின்னால் உள்ளவர்கள் அவங்களுடைய தலைமையிலே முழங்கி செல்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி! துல்காயதா அங்கிருந்து அவர்கள் பயணப்படுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 12,000 மக்களை கொண்டு புறப்பட்ட அந்த நிலை மக்கா செல்லும் பொழுது கிட்டத்தட்ட 100,000. போகும்பொழுது பல இடங்கள்ல தங்கி போறாங்க சல்லா சார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்களும் வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. முதலாவது அபுவா என்ற ஒரு மலைப்பகுதி, சல்லாசர் அங்க தங்கலாமான்னு கேட்டாங்க. தங்குவதற்கு ஏற்றமான ஒரு சூழல் உள்ள பகுதியாக இது தெரியவில்லை நாயகமே, சஹாபிகள் சொல்கிறார். மலைப்பகுதியாக இருக்கிறது, கரடு முரடாக இருக்கிறது, இங்கே தங்குவதற்குண்டான ஏற்ற நிலைகளை போல் தெரியவில்லைன்னு சொன்னாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இங்கே தங்க வேண்டும் என்று முடிவு சொன்னார். காரணம் என்னவென்று கேட்ட பொழுது, இதே இடத்தில் 56 வருடங்களுக்கு முன்னால் நான் 6 சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னுடைய தாயாரோடு மற்றவர்களோடு இந்த இடத்திற்கு நான் வரும் பொழுது என்னுடைய தாயார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்தில்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். அந்த இரவு முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்தார். தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த செய்திகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். அந்த இரவு முழுவதும் இருந்து ஜியாரத் செய்தார்கள், இரவு முழுவதும் அங்கே இருந்தார். அன்று அங்கே தங்கியிருந்து அதற்கு பிறகு இரவுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரோடு உரையாடினார். என் தாய் அவர்களே, 56 வருடங்களுக்கு முன்னால் தாங்கள் சொன்ன அந்த எத்தனையோ செய்திகள், குல்லு ஹையின் மையத்தும் துன்யாவில் ஹயாத்தாக வர்ற யாரா இருந்தாலும் ஒரு நாள் உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று தாங்கள் சொன்னீர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லி காட்டிய நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து தன்னுடைய தாயினுடைய பெருமையை கண்ணியத்தை வெளிப்படுத்தி அந்த இடத்தில் ஜியாரத் செய்து இரவு முழுவதும் கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய தாயிடத்தில் பயணம் சொல்லிவிட்டு புறப்படுகிறார். அங்கிருந்து ஹஜ்ஜுக்காக பயணம் சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்படுகிறார். நீண்ட பயணம், மக்காவுக்கு வந்தார்கள், அதுக்கு பிறகு அவங்க புனிதமான மினாவுக்கு சென்றார்கள் என்பதெல்லாம் வரலாறு. நீண்ட வரலாறு, அதையெல்லாம் ரொம்ப நீட்டி சொல்லுவதற்கு நேரம் ஆகிவிடும். ஹிஜிரி 10, துல்காதா பிறை 5 பயணம் புறப்பட்டார்கள். மக்கமா நகரம் வந்து மினாவிலிருந்து அதற்கு பிறகு 9 நாள் புனிதமான அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜி என்று சொன்னாலே அரஃபா தானே, அரஃபா என்பது ஹஜ்ஜில் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை மார்க்கம் படித்த நமக்கு தெரியும். ஹஜ்ஜி என்பதே அரஃபா தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவிற்கு. அதனால் என்றும் ஹஜ்ஜிலே நோய்வாய்ப்பட்டவர்கள், ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள், அங்கு பயணம் செய்து செல்ல முடியாதவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் வாகனத்திலே ஸ்ட்ரெச்சரில் வச்சு புனிதமான அரஃபாவுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். எந்த காரியத்தை ஹஜ்ஜிலே கொண்ட முன்பின் ஆக்கினாலும் அதற்கு பகலம் இருக்கிறது. அரஃபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜை கூடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த புனிதமான ஹஜ்ஜிலே
வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துகிறார்கள். 20 நிமிட உரைதான் பெருமக்களே. புனிதமான அர்ஃபாவினுடைய பெருவழியில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான உரையை கியாமத்து வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உரையை, அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு சொல்லிலேயும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலேயும் உம்மத்தை வழி நடத்தக்கூடிய ஒப்பற்ற தலைவரின் அன்பு அதிலே அமைந்திருந்தது, கருணை அதிலே சேர்ந்திருந்தது, கண்காணிப்பு அதிலே அமைந்திருந்தது, எச்சரிக்கை அதிலே அமைந்திருந்தது. சல்லாசலம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலேயும் சமூகத்தை வழி நடத்தக்கூடிய உன்னதமான தலைவருடைய கலப்படமில்லாத அன்பு நிறைந்திருந்தது, பாசம் மிகுந்திருந்தது, கண்காணிப்பு இருந்தது, எச்சரிக்கை இருந்தது. தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லி காண்பித்தார். யுஹன்னாஸ் இஸ்மாஉ கௌலி, மக்களே கவனமாக என்னுடைய சொல்லை கேளுங்கள். சஹாபிகாரத்தில் சொன்னார்கள், அன்சித்தின்னாஸ், மக்களை அமைதிப்படுத்துங்கள். அவ்வளவுதான் சல்லாசலம் அன்சித்தின்னாஸ் என்று சொன்னால் அதற்கு பிறகு அங்கே என்ன சத்தம்? அவ்வளவு அமைதி, அவ்வளவு அமைதி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த வருடத்திற்கு பின்னால் இந்த இடத்தில் இனிமேல் நான் என்று உங்களுக்கு பேச போவதில்லைன்னு சொன்னார். நான் சொல்லக்கூடிய செய்திகள் அதனாலே அவ்வளவு முக்கியமானது, கவனத்தில் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ஹஜ்ஜத்துல் விதா அவனுடைய ஹுத்பாவை இறைவா சொல்லக்கூடிய நிலை என்பது இல்லை. அற்புதமான ஒரு உரை, ஒரு பெருந்தலைவருடைய தன் சமூகத்தை வழி நடத்தக்கூடிய உன்னதமான தலைவருடைய அற்புதமான உரை, தான் கொண்டு வந்த கொள்கைகளுடைய சாரத்தை வடிவமைத்து சொன்ன ஒரு உரை, தன்னுடைய உம்மத் எந்த நிலையிலும் சருகாமல் இருப்பதற்குண்டான அற்புதமான வழிகாட்டுதல் உரை. இன்ன திமாஅக்கும் வாம்பாலக்கும் வாஅராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். மற்றவருடைய உயிரை, பொருளாதாரத்தை, மானத்தை, உயிரை கூட உலகத்தில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, மானத்தையும் நீங்கள் அவர்களை அலியத்படுத்திவிடக்கூடாது, யாரையும் கேவலப்படுத்திவிடக்கூடாது, யாருடைய மானத்தையும் வாங்கிவிடக்கூடாது. எப்படி ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பது தவறோ, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது தவறோ, அதேபோல் மற்றவர்களை மானபங்கப்படுத்துவதும் கூட இதற்கு நிகர்தான், உயிரை பறிப்பதற்குண்டான நிலைக்கு நிகழ்ந்தான் என்பதை பகிரங்கப்படுத்தி சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் உமுரல் ஜாஹிலியத்தி மௌதூஉன் தஹ்த கதமை, அறியாமை காலகட்டத்தினுடைய அத்தனை தீய பழக்கங்களையும் என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் சொன்னார். அதெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு நல்ல தெரியும், எப்படியெல்லாம் இருந்தார்கள், எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தார்கள், மனித தன்மையற்றவர்களாக இருந்தார்கள், சின்ன 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 காரியங்களுக்கும் கூட எப்படிப்பட்ட பழிவாங்குதலை கொண்டிருந்தார்கள். அதனாலே அறியாமை காலகட்டத்தினுடைய எல்லா தீய பழக்கங்களையும் அந்த தீய செயல்களையும் என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார். அக்கிரமம் செய்யக்கூடாது, வட்டியை தள்ளுபடி செய்தார்கள், அதே போல சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த அரபிக்கும் ஒரு அஜமியை விட தனித்த அந்தஸ்து எல்லாம் கிடையாது. அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டே தவிர சொன்னார், அல்லாஹுடைய அச்சத்தை அடிப்படையாக கொண்ட அந்த நிலை தவிர, நிறத்தால், மொழியால், தேசத்தால் பாகுபாடு இல்லைன்னு சொன்னார். எல்லோரும் சகோதரர்கள். இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்தினார்கள் சல்லாசன் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாலே பிரகடனப்படுத்தினார். பெண்களுக்குண்டான கண்ணியத்தை சொல்லி காட்டினார்கள். பெண்களுக்குண்டான உயர்வை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல், எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்தவர்கள், பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு குழி தோண்டி புதைத்த அந்த காலகட்டத்தில் நபியாக அனுப்பப்பட்ட சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய கண்ணியத்தை பேணுங்கள் என்று சொன்னார். இன்னக்கும் அகதுத்துமோ நபி அமானத்தில்லா உங்களுடைய அமானிதம் என்று சொன்னார். பெண்கள் அமானிதம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய கலிமத்தை கொண்டு நீங்கள் அவர்களை ஹலாலாக்கி இருக்கிறீர்கள், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்தினுடைய எல்லா இழி நிலைக்கும்
முடிவை சொன்னார்கள், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிறைவான ஹஜ் என்பதற்கும் 80 நாட்களுக்கு முன்னால் உள்ள ஒரு காரியம் என்பதை குறித்து சமூகத்திற்கு பல்வேறு செய்திகளை, அதனால்தான் ஒட்டுமொத்தமான மூமின்களை ஹஜ்ஜுக்கு வர சொல்லி இந்த பிரகடனத்தை வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துகளில் ஒன்றுதான் இதாஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு என்பது. சித்தீக் நாயகம் அழுதார்கள், சித்தீக் நாயகம் அழுதா, எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, எதுக்கு அழுகிறாங்க? அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனில் நுழைவார்கள் என்றுதானே ஆயத்து வந்திருக்கிறது. அழுகை என்ன என்று நினைக்கிறார். அதிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு இருக்கிறது, கடைசி இருக்கிறது என்பதை, குண்டான சுட்டிக்காட்டுதல் இருக்கிறது என்பதை பின்னால் புரிந்தார். அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமதி வ ரலீத்து லக்கும் அல் இஸ்லாம் தீன. இந்த புனிதமான அரஃபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட அற்புதமான ஆயத், அதுவும் அந்த அரஃபா மாத்திரமல்ல, ஜும்மாவுடைய நாளாகவும் இருந்தது, ஜும்மாவுடைய நாளாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட அல் யௌமா அக்மல் துலக்கும் தீனக்கும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது. புனிதமான ஹஜ்ஜினுடைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டிற்கு திரும்புகிறார்கள், மதீனா முனவராவிற்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது, நீண்ட நெடிய நிகழ்வுகளும் அதற்கு பின்னால் இருக்கிறது. விரித்து சொல்லக்கூடிய நேரம் சூழ்நிலைகள் இல்லை. கண்ணியமானவர்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு பின்னால, அதற்கு பின்னால் அடுத்த வருடம் 11 ஹிஜ்ரி 11 வருடம் என்பது பல்வேறு விதமான நெருக்கடிகளும் பல்வேறு விதமான சோதனைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பித்த அந்த தருணம். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே அதற்கு பிறகு பார்த்தால் அவர்களுக்கு தலைவலி முதன் முதலாக ஏற்பட்டது, தலைவலி தான், தொடர்ந்து காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சஃபர் மாதத்தினுடைய அந்த கடைசி நாட்களில் முதன் முதலாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கடுமை என்பது தலைவலி. தலைவலின்னு சொன்னாலும் இப்படி அப்படி அல்ல, இப்படி அப்படி ஒரு காரியம் அல்ல, அப்படி சேர்த்து கட்டி இருந்தார், கடுமையான தலைவலி. வெளியே போயிட்டு வர்றாங்க, முதல்ல ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, அரசுரல்லா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகம் முதல்ல சொல்றாங்க அவங்களுக்கு தலைவலிக்கிறது, சல்லாசலி எனக்கும் கடுமையான தலைவலி இருக்குதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் முதலாவது தலைவலியை கொண்டு சோதிக்கப்பட்டார், கடுமையான காய்ச்சலை கொண்டு சோதிக்கப்பட்டார், கை வைக்க முடியலன்னு சொன்னார் சஹாபிகள். அவ்வளவு கடுமையான காய்ச்சலை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள், மயக்கத்தை கொண்டு சோதிக்கப்பட்டார், திடீரென்று மயக்கம் வரக்கூடிய ஒரு நிலை, அதை கொண்டும் சோதிக்கப்பட்டார்கள். அதே போல ஹைபரில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தின் அந்த கடுமையினாலும் சோதிக்கப்பட்டார்கள். எதி யகூதிகள் செய்திருந்த அந்த சூனியம் சிஹரின் காரணத்தினாலும் சோதிக்கப்பட்டார். அந்த நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்திய, அவருடைய உடலுக்கு தொந்தரவை தந்த பல்வேறு காரியங்களிலே பிரதானமானவைகள் இவை. இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் ஹஜ்ஜத்தின் விதான் வழியாக. அதே போல அல்லாஹுடைய ரசூல் ஒரு நாள் தன்னுடைய ஹாதிம் சையிதுனா அபூ உபைஹபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, நடுநிசையில வர்றாங்க, வந்து கதவு தட்டுறாங்க, அதர் தபு முஹைபா அழைக்கிறார்கள். ஜன்னத்துல் பகையில் அடங்கப்பட்டிருப்பவர்களுக்கு எல்லாம் ரப்பு சுபஹான ஹுவ தஆலா மன்னிப்பை அருள வேண்டும் என்று துஆ செய்யும்படி ரப்பின் புறத்திலிருந்து நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலையினாலே இந்த துன்யாவை விட்டு பிரிந்தவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய கருணையின் வெளிப்பாடாக, கருணையின் வெளிப்பாடாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை விட்டு பிரிந்தவர்களுக்காக வேண்டி உள்ள அந்த ஒரு நிலையையும் சொல்லி காண்பிக்கிறார். அதனால் அவங்க அழைச்சிட்டு போறாங்க, உள்ள போய் நின்று நீண்ட துஆவை, ஜன்னத்துல் பக்கையில் அடங்கப்பட்டிருப்பவர்களுக்காக நீண்ட துஆவை செய்கிறார்கள். அதுல ஒரு கட்டத்துல சொன்னாங்க, யா அபா முபைஹபா, அதர்த்த அபு முபைஹபா அவர்களே, இன்னி கத் ஊதீத்து மஃபாதிஹ கஸாயின துன்யா வல் குல்த ஃபீஹா ஸும்மல் ஜன்னா,
அல்லாஹ் எனக்கு ரெண்டு வாய்ப்பை தந்திருக்கிறான், கியாமத்து வரை இந்த உலகத்தில் வாழ்வது. இந்த உலகத்தின் எல்லா பொக்கிஷங்களும், இந்த உலகத்தின் எல்லா விதமான செல்வங்களும் திறந்து கொடுக்கப்படுவது. உலகத்தின் எல்லா விதமான உயர்வுகளும் செல்வங்களும் திறந்து கொடுக்கப்பட்டு கியாமத்து வரை இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு. கியாமத்து வரை அப்படி உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஒரு நிலை, அல்லது என்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. எது வேண்டும் என்று என் ரப்பு கேட்டான், எது வேண்டும் என்று என் ரப்பு கேட்டான். கியாமத்து நாள் வரை உலகத்தில் நான் நினைத்திருக்க வேண்டும், உலகத்தின் எல்லா விதமான செல்வங்களும். சுபஹானல்லாஹ், சையதுனா அபூ முஹய்யபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், வி அபி அன்த வ உம்மி, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் நாயகம். கியாமத்து வரை தாங்க இருந்தீங்கன்னா இந்த உம்மத்துல எல்லாரும் உங்களை பார்த்துருவாங்களே. கியாமத்து வரை தாங்கள் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லோரும் உங்களை கண்டுவிடுவார்கள் என்ற ஆசையிலே சொன்னார்கள், நாயகமே நீங்கள் அந்த பாக்கியத்தை தேர்ந்தெடுங்கள். கியாமத்து வரை உலகத்தில் நிலைத்திருந்து உலகத்தின் எல்லா செல்வங்களும் திறந்து கொடுக்க, பிறகு ரப்பை சந்திப்பதையும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுத்தால் என்ன என்று சையிதுனா அபூ முவைஹபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மின் சார்பாக கேட்டார். அல்லாஹ் அறிவானா. உண்மையானவர்களே, சொல்லா சொன்னார்கள்லா, வல்லாஹி லகத் இக்தர்து லிகா ரப்பி, அபூ முஹய்யபா என்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் சொன்னார். என் ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் சொன்னார். அந்த ஜியாரத்தை முடித்து விட்டு மீண்டும் உஹதுக்கு செல்கிறார்கள், அங்குள்ள சுகதாக்களை ஜியாரத் செய்வதற்காக. உஹதுக்கு சென்று அங்கே உள்ள மக்களை ஜியாரத் செய்வதற்காக செல்கிறார்கள். இதற்கிடையில்தான் அவர்களுக்கு தலைவலி அதிகரிக்கிறது. தலைவலி இதற்கு பின்னால் அதிகரிக்கிறது, காய்ச்சல் அதிகரிக்கிறது, மயக்கம் திடீர் திடீரென்று வருகிறது. அதற்கு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பல சஹாபிகள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வர உஷாரா தான் தெளிவா ஸல்லல்லாஹு இருந்தாங்க, போறாங்க, என்ன பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துகிறார்கள், எனக்கா அவர்கள் துவா செய்வதாக சொன்னார்கள், ஆனால் எதையும் அவங்க பேசல, நான் விளங்கிக்கிட்டேன், எனக்கு துவா செய்யறதா அவங்க சொல்றாங்கன்னு சொல்ல. உலகத்துல சல்லாசல்லம் மீது உடைய தோழர்களை போல் அன்பு வைத்தவர்களை துன்யாவில் காண முடியுமா? பெருமக்கள் துன்யாவில் அப்படிப்பட்ட சீதேவிகளை காண முடியுமா? அப்படி தங்களையே கொடுத்திருந்தாரு. அதனால சல்லாசல்லமுக்குண்டான ஒரு சின்ன கஷ்டத்தை சஹாபிகளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. வரலாற்றிலே வருகிறது தொடர்பான காரியங்களில். கடைசியாக சொல்வதானால், கடைசி மூன்று நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த உலகத்தில் தொழுக வைத்தது மகரிபினுடைய தொழுகை. முர்சலாத்து சூராவை எழுதி தொழுக வைக்கிறார். அதற்கு பிறகு இஷா பாங் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வர்றாங்களோ அப்பதான் இமாமத். பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூல் வரும்பொழுதுதான் இக்காமத் சொல்லப்படும். தாமதமானால் அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகப்படுத்துவாங்க, ரொம்ப தாமதமான அஸ்ஸலாத்து யா ரசூலல்லாஹ் போய் சொல்லுவாங்க. இஷாவுக்கான நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, கடந்து கொண்டே இருக்கிறது. சல்லா சில இடையில மயக்கப்படுறாங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே சல்லாஸ் மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை நாயகமே, ஒகும் என் தொழிரோன உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் நாயகம் என்று சொன்னார். உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். நேரம் கடந்து கொண்டே செல்கிறது, கடந்து கொண்டே செல்கிறது. சையிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகைக்கான நிலை, மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அந்த தொழுகையை ஞாபகப்படுத்திய உடனே தன்னுடைய மயக்கத்திலும் தெளிந்து குளித்தார்கள், திருப்பி மயக்கமானார்கள். அதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு இடத்திலும் ஆயிஷான இடத்திலும் சொல்லி அனுப்புகிறார்கள், முரு அபா பக்ரீன் ஃபல் யுசல்லி பின் நாஸ், சையிதுனா அபூபக்கர் தான் அவர்களை சொல்லுங்கள், அவர்கள் தொழுக வைக்கட்டும் என்று சொன்னார். பிலால் தான் சொன்னார்கள், இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்நாளில் நான் கேட்காமல் இருந்திருக்க வேண்டுமே சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத அந்த மிஹ்ராப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத மஸ்ஜிதுன் நபவி, அவர்கள் இருந்து அவர்கள் முன்னால் நிற்காத அந்த இமாமத் இல்லாத ஒரு நிலை. இந்த வார்த்தையை இந்த பிலால் கேட்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொன்னார். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவு
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக நாயகத்தை சொல்கிறார். நீண்ட இடைவெளி வருகிறது, ஆயிஷா நாயகம் மறுக்கிறார்கள், உமர்லானு சொல்லலாமா என்று கேட்கிறார்கள். பல நிலைகள் எல்லாம் ஹதீஸிலே பல்வேறு செய்திகள் வருகிறது. ஆனால் அல்லாஹுடைய ரசூலின் கட்டளைக்காக சித்திக நாயகம் போய் முன்னால் நிற்கிறான். அருமையானவர்களே, சஹாபிகளுக்கு அதை எண்ணி பார்க்க இயலவில்லை. ரசூலுடைய இமாமத்திலே நின்று தொழுது பழக்கப்பட்ட அவர்களுக்கு சல்லா செல்லம் வீட்டில் இருந்தும் மயக்கமுற்று சிரமப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவங்களால வர இயலவில்லையே. 17 வக்துகள் அப்படி கழிந்தது, வர இயலவில்லையே என்று. அருமையானவர்களே, சஹாபிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சல்லாசனுடைய திருமுகத்தை காண ஆசை, வீட்டிலே படுப்பார்கள், தூக்கம் வராது, ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாசல்ல உட்காருவாங்க. சொர்க்கத்தையே ரப்பு எங்களுக்கு தந்தாலும் கூட இந்த உலகத்தில் நாங்கள் உங்களை பார்க்கிறோம் நாயகமே, சொர்க்கத்துல உங்க அந்தஸ்து என்ன, நாங்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தால் என்ன, உங்களை காணாத சொர்க்கம் ஒரு சொர்க்கமானு கேட்டாங்க. சல்லா சொன்னாங்க, அல் மர்உமா அமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என்று சொன்னார்கள். சஹாபிகளுக்கு இதை விட ஆனந்தமான வேறு எதுவும் இல்லை. அல்லா நமக்கும் அந்த மஹப்பத்தை தந்தருள்வானா. சொர்க்கத்தில் யார் யாரை நேசித்தார்களோ உலகத்தில் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொன்னார். உண்மையானவர்களே, அப்படிப்பட்ட மகத்தான ஒரு நிலை சல்லா செல்லமை பள்ளியிலே காணாத ஒரு நிலை, அவர்களுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு சஹாபிகள் நிற்கக்கூடிய நிலை. அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய பூமியிலே கால் பாவாமல் இருந்த, பதியாமல் இருந்த அந்த நிலையில் தான் சைதுனா ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சஹாபிகளுடைய தோள்களின் மீது கைகளை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு தன்னை அழைத்து வரும்படி சொன்னார். சஹாபிகள் சொல்கிறார்கள், சல்லாசலம் வருகிறார்கள், ஹத்தா யஹுத்து ரிஜ்ரா, உங்களுடைய கால்கள் கோடு போட்டுக்கொண்டு வருதுன்னு சொன்னார். மனநிலை கோடு போட்டுக்கொண்டு வருகிறார், என்னை கொண்டு போய் பள்ளியிலே அமர வையுங்கள் என்று சொன்னார். சல்லாசலம் அங்கே அமர வைக்க சொன்னார்கள். அங்கே அமர வைத்த உடனே சல்லாசலம் அப்பொழுதுதான் ஒரு வகையாக செய்தார். அவரிடத்தில் சொன்னார், ஐயோன்னா மக்களே, இந்த உலகத்தில் யாருக்காவது நான் ஏதாவது தொந்தரவு செய்திருந்தால், வாழ்க்கையில் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காத கருணையின் உருவான அந்த காருண்ய வள்ளல் சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், யாருக்காவது யாரையாவது நான் பழி வாங்கியிருந்தால் அவர்கள் இதோ என்னிடத்தில் பழி வாங்கி கொள்ளுங்கள், யாருடைய பொருளையாவது நான் எடுத்திருந்தால் என்னிடத்தில் இப்பொழுது அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், உங்களுடைய மனந்திறந்து என்னிடத்தில் பேசுங்கள், மனதில் எதையும் வைக்க வேண்டாம், மனந்திறந்து பேசுங்கள் என்று பல்வேறு செய்திகளை சொன்னார். சல்லாசம் வருத்தப்படுவார்களோ, மனந்திறந்து எதையாவது சொன்னா, நாம அவங்கள்ட்ட நமக்கு தர வேண்டிய ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா ஃபுல்லா வருத்தப்படுவாங்களோ நீங்க நினைக்காதீங்க. அப்படி கோபப்படுவதும் வருத்தப்படும் என் இயல்பு சார்ந்த குணம் அல்லாது, நான் அப்படி வருத்தப்பட மாட்டேன். அஹப்பக்கும் இளைய, இப்பொழுது நான் பிரகடனப்படுத்தி சொல்கிறேன், எனக்கு நேசமானவர்கள் யார் தெரியுமா, என்னுடைய அன்பை பெற்றவர்கள் யார் தெரியுமா, என்னிடத்திலிருந்து பெற வேண்டிய ஹக்கு ஒன்று இருந்து அதை இந்த இடத்தில் சொல்லி பெற்றார்கள் என்றால் நான் அவர்களை ரொம்ப பிரியப்படுகிறேன் சொன்னார். யார் சொல்ல முடியும் பெருமக்களே, அப்படி ஒரு அறிவிப்பு செய்கிறார். அதனால் நான் ஆசைப்படுகிறேன், பரிசுத்தமான ஒரு நிலையில் என் ரப்பை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் சொன்னார். ஒரு சஹாபி எழுந்தாங்க, நாயகமே எனக்கு மூணு திருஹ நீங்க தரணும்னு சொன்னார். சல்லாசரி கூட மனந்திறந்து சொன்ன பிறகு எனக்கு மூன்று திருஹம் நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது எதற்காக கேட்டாங்க சல்லாசர். ஒரு ஏழைக்கு தாங்கள் உதவி செய்வதற்காக அவர் ஒரு உதவி கேட்டு நின்றார், கொடுப்பதற்கு தாங்கள் முனைந்தீர்கள், அந்த நேரத்துல உங்களுடைய இடத்துல அந்த நேரத்துல ஜேப்பில் இல்லாம இருந்திருக்கலாம், நீங்கள் சொன்னீர்கள் என்னிடத்துல அந்த மூணு திருகம் கொடுங்கன்னு சொன்னீங்க, நான் கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சையிதுனா ஃபதல் இப்னு அப்பாஸ் இருந்தால் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அதை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆள் சொன்னாங்க, எழுந்திருத்த நாயகமே, அல்லாஹுடைய பாதையில் குவிந்திருந்த அந்த சொத்துக்கள், அந்த பொருளாதாரத்திலிருந்து நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டேன்னு சொன்னான். எதுக்காக அதை செய்தீங்கன்னு கேட்டான். எனக்கு ஒரு தேவை இருந்தது நாயகமே, எனக்கு ஒரு தேவை இருந்தது, அந்த நேரத்தில் நான் அந்த தவறை செய்து விட்டேன், எதை எடுத்தீர்களோ அதில் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க சல்லாசன்.
அதையும் கொடுக்க சொன்னார். மனந்திறந்து பேசினார்கள் சஹாபி, மனந்திறந்து பேசினார்கள். யுஹன்னாஸ் மன் அஹஸ்ஸ மின் நஃப்ஸிஹி ஷைஅன் ஃபல்யகும். உங்களுடைய மனசில் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அந்த காரியத்தை குறித்து நான் துவா செய்கிறேன். எதையும் இந்த நேரத்தில் நீங்கள் மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, திறந்து இல்லைங்கள் சொன்னார். இப்போ காமரஜுரன் ஒரு ஆள் எழுந்தாங்க, யார் ரசூலல்லா இன்னில முனாஃபிக்குன் யார் சூழல்லா, இன்னில கதூபுன் யார் சூழல்லா, இன்னில நவூன் யார் சூழல்லா. சல்லாசனுடைய அந்த ஆற்றலை பரிசுத்த அவருடைய நிலையை பார்த்து, இவ்வளவு நாளும் நான் இப்படி இருந்து விட்டேனே என்று தன்னை தௌபா செய்து கொண்ட அந்த முனாஃபிக்கு எழுந்தார். யார் சூழல்லா இன்னில முனாஃபிக்குன், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தலைவரிடத்திலா நான் இவ்வளவு நகாலமும் நயவஞ்சகத்தனமாக என்னுடைய வாழ்க்கை கழித்து விட்டேன், இப்பொழுது மனந்திறந்து சொல்கிறேன் நாயகமே, நான் ஒரு நயவஞ்சக, நான் ஒரு பொய் சொல்பவன் நாயகமே, என்னுடைய வாழ்க்கையில் அதிகம் நான் தூங்குகிறேன் நாயகமே, எழுந்திருக்க முடியலன்னு சொன்னான். உமர் தான் சொன்னாங்க, அல்லாஹ் மறைத்த ஒரு விஷயத்தை நீங்க ஏன் வெளிப்படுத்துறீங்க, அல்லாஹ் உங்களை மறைச்சிட்டான், ரப்பிட்ட தௌபா செய்து முடிச்சிருங்க, இப்ப அதை வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னான். சல்லாசலம் உமர்தான் அவர்களை பார்த்து சொன்னார், உமர்தானுடைய அந்தஸ்தை அந்த இடத்தில் நிறைவுபடுத்தி விட்டு அதில் துமர் அவர்களை பொறுத்து கொள்ளுங்க, வேண்டாம், அவரை தடுக்க வேண்டாம். இந்த ஃபலூஹு துன்யா அகவலுமின் ஃபலூஹில் ஆஹிரா, ஆஹிரத்தினுடைய அந்த கேவலத்தை விட துன்யால ஒரு மனுஷன் கேவலப்பட்ட பரவாயில்லை நாயகர், பரவாயில்லை உமர்தவர், ஆஹிரத்தினுடைய கேவலம் பகரம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கேவலத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை ஆகிறத்தினுடைய கேவலம், அதனாலே அவரை விட்டு விடுங்க. சல்லாசர் எழுந்திருச்சு துவாசி தான், அல்லாஹும் மர்சுக்கு சிதுக்கம் ஈமானான் துவாசி, இவர்களுக்கு நீ எப்பொழுதுமே உண்மை வசக்கூடிய நசீபை கொடு ரஹ்மானே, வலிமையான ஈமானை கொடு ரஹ்மானே, அவர் விரும்பிய நேரத்தில் அவருடைய தூக்கத்தை அவரிடத்திலிருந்து நீ நீக்கிவிடு ரஹ்மானே என்று அந்த நேரத்தில் மனந்திறந்து பேசிய எல்லோருக்குமான துவா செய்தை விட்டு எல்லோருடைய திருப்தியோடும் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லத்திற்கு செல்கிறார். பெருமக்களே, ஞாயிறு காலை, ஞாயிற்றுக்கிழமை காலை, ஹதரத் சையிதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் ரசூலை சந்திக்க செல்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அழைப்பின் பேர் என்ன, சல்லாசல யாரு என்ன வந்து பார்க்க வர வேண்டாம் சொல்லிட்டாங்க, காரணம் எழுதுகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, மனிதர்களுடைய தொடர்பை விட மலக்குமார்களின் தொடர்பு அதிகப்பட்டு விட்டது. அந்த இடத்தில் சல்லாசனுடைய வீட்டிற்கு மலக்குமார்களின் வருகை அதிகப்பட்டு விட்டது, அதனால இந்த நேரத்தில் பார்க்க வரவேணான்னு சொல்லியிருந்தான். அதற்கு இப்னு மஸ்ஊத் தான் அவர்களை அழைக்கிறார்கள். வந்தவுடன் அதற்கு இப்னு மஸ்ஊத் தான் இடத்தில் சொன்னார்கள், நீங்க இங்கிருந்து வெளியில போன உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை, அதற்கு இப்னு மஸ்ஊத் இடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் இங்கிருந்து வெளியிலே போன உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை, பல்லிக் அன்னி ஸலாமி மன் லகிய மின் இபாதி, என்னுடைய அடியார்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, அவங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோருக்கும் என் சலாமை சொல்லுங்கள்னு சொன்னார். சொல்லுங்க, வலைக்கும் சலாம் யார் ரசூலல்லாஹ்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த உம்மத்தின் மீது உள்ள நிலை, இந்த கருணையின் விளைவாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லணுமோ நான் சொன்னேன் அல்லவா, அந்த உரையிலே ஒரு தலைவருடைய அன்பு அதிலே தெரிந்தது, கருணை தெரிந்தது, மகத்துவம் தெரிந்தது, கண்டிப்பு தெரிந்தது, எச்சரிக்கை தெரிந்தது, இந்த உம்மத்திற்குண்டான மொத்த வழிகாட்டுதலும் அதிலே அமைந்திருந்தது. அதனால சொன்னாங்க, எனக்கு பின்னால் இனிமேல் யாரெல்லாம் வருகிறார்களோ அதில் இப்னு மஸ்ஊத் தான் அவர்களை என்னுடைய சலாமி நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமையில் இருந்த சில பேருக்கு மௌத்தை பற்றி உண்டான வசியத்தை செய்கிறார். எப்படி நடந்துகிறனோ அந்த வசியத்தை செய்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்தால் என்னை இரண்டு பேர் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார். கருவுற்றிருந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களை கருவில் சுமந்திருந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ஃபாத்திமத்து பின் அஸத் ரலியல்லாஹு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிரசவத்தினுடைய
அந்த வேதனையும் வலியும் அதனுடைய உச்சமும் தெரிந்த நேரத்தில் தான் சல்லாசலம் காபாவுக்கு உள்ளே அவர்களை இருக்க சொன்னார்கள். உள்ள போன உடனே அதற்கு அலிபன் அபி தாலிப் ரதியல்லாஹு பிறந்தார். அலிநாயகத்துக்கு உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பு அவர் காபாவில் பிறந்தார். காபாவில் பிறந்தால் எல்லோருக்கும் ஒரு வேதனை அதோடு சேர்த்து ஆனந்தம். காபாவில் பிள்ளை பிறந்து விட்டாலும் அபு தாலிப் அவர்களுக்கு ஆன்மகு பிறந்திருக்கிறது என்ற ஆனந்தம் இருந்தாலும் கூட பிறந்த பிள்ளை அழுகவும் இல்லை, கண்ணை விழித்து பார்க்கவும் இல்லை. பிள்ளை அழுகவும் இல்லை, கண் திறந்து பார்க்கவும் இல்லை. இந்த செய்தியை சல்லாசமிடத்திலே வந்து சொல்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு வந்த உடனே முதன் முதலாக சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாசமுடைய திருமுகத்தை தான் அவர்கள் கண் விழித்து பார்த்தார். கர்ரம் அல்லாஹ் வஜ்ஹா சொல்கிறோம், கண்ணியமாக்கினார். அதே போல அதற்கு அலிரதில்தான் அவர்களை இந்த பச்சை குழந்தையை தன் கையில் வாங்கிய உடனே முதன் முதலாக திருநபியினுடைய முகத்தை பார்த்து சிரித்தது. பின்பு உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் அழுகுன்னு சொன்னாலும் கூட பிறந்த அதற்கு அலிநாயகம் அவர்கள் முதன் முதலாக சல்லாசுடைய திருமுகத்தை பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். பின்புதான் பிள்ளையினுடைய தன்மையினருக்கேற்ப அழுதார்கள். கைகளில் தண்ணீரை எடுத்து அலிநாயகத்தினுடைய மேனியிலே சல்லாசலம் அதை துடைத்தவர்களாக சொன்னார்கள். இன்று இந்த பிள்ளையை நான் குளிப்பாட்டுகிறேன், ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்னை குளிப்பாட்டும்னு சொன்னார் சல்லாசல்லம். இவன் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், என்னை இரண்டு பேர் குளிப்பாட்டட்டும், குறிப்பாக உதவியாக ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வருது. அதற்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பாட்டட்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு கஃபனிடக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். கஃபனிடக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். என்னை கஃபனிட்டு இந்த முறையில் தான் கஃபனிட வேண்டும், கஃபனிட்டு இந்த இடத்தில் வைக்க வேண்டும், குறிப்பிட்ட இடத்தையும் சொன்னார். இந்த இடத்தில் நீங்கள் வைத்துவிட்டு எல்லோரும் நீங்கள் கலைந்து சென்று விட வேண்டும், எல்லோரும் சென்று விட வேண்டும். எனக்கு முதன் முதலாக தொழுபவர்கள் அப்பலு மன் சல்லா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். அவங்க தான் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எனக்கு தொழுவாங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதற்கு பிறகு மற்ற மலக்குமார்கள் வருவார்கள். அதற்கு பிறகு சும்மா சொல்லு ஃபராதா, யாரும் இமாமத்தை நின்று தொடக்கூடாது. ஒரு ஆள் நின்று இமாமத் செய்து பின்னால் ஆட்கள் நின்று தொடக்கூடிய அந்த நிலை எனக்கு கூடாது. சல்லு ஃபுராதா, தனித்தனியா வந்து தனித்தனியா வந்து தொழுதுட்டு போங்கன்னு சொல்லி அதற்கு இப்ப நம்ம சூதரல் தான் அவங்களால தாங்க முடியல, இந்த செய்தியை கேட்க முடியல. அவங்க அழுதார்கள். சொல்லாதனால் ஏன் அழுகிறீர்கள்? தரத்து வாயிலை இரண்டு உபதேசிகளை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேனே, அவங்க சும்மா போகல, இரண்டு உபதேசிகளை விட்டு செல்கிறேன். ஒன்று பேசும், இன்னொன்று பேசாதுன்னு சொன்னான். பேசும் உபதேசியையும் நாத்திக்குன் சாமித்துன், பேசும் உபதேசியையும் விட்டு செல்கிறேன், பேசாத உபதேசியையும் விட்டு செல்கிறேன். ஒன்று குர்ஆனையும் இன்னொன்று மௌத்தையும் விட்டு செல்கிறேன் சொன்னான். மரணத்தை யோசித்தால் வாழ்க்கையில் யாரும் பாவம் செய்ய மாட்டார். மரணத்தை பற்றி ஒரு மனிதன் யோசித்தால் அதைவிட சிறந்த பாடமும் படிப்பினையும் வாழ்க்கையிலே நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நெறியும் வழிமுறையும் அதைவிட வேற ஒன்றும் இருக்க இயலாது. உலகத்தில் எத்தனை 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 விதமான மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பெருமக்களே, உலகத்தினுடைய நிலைகள், பிறப்பதற்கு முன்னாலே இந்த உலகத்தில் மரணித்து பிறந்தவர்கள், பிறந்த உடனே இறந்தவர்கள், பிறந்து சிறிது காலம், எப்படி எப்படிப்படி நிலைகள். அதற்கு பிறகு சும்மா அமா தகு ஃபாக்குபரா, அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மூத்தாகி அதுக்கு பிறகு கபரில் வைக்கப்பட்டவர்கள், பல்வேறு நிலைகள் உண்டான மரணம், மரணங்கள் எப்படியெல்லாம் யோசித்து பார்த்தால் அதை விட படிப்பினை மிக்க வேறு ஒரு நிலை என்ன இருக்க முடியும். 94 நான் கப்பலில் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எங்களோட ஹஜ்ஜுக்கு வந்த ஒருவர் ஆம்பூரை சார்ந்தவர் வஃபாத்தாகி விட்டார். கப்பலில் ஊர் போய் சேர்வதற்கு 7-8 நாட்கள் ஆகும் கற்போ போய் சேர்வதற்கு சொன்னான். அதனால் அவங்களுடைய துணைவியாரும் ஹஜ்ஜுக்கு சேர்ந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு கப்பலில் கடலிலேயே அடக்குவதற்குண்டான அனுமதி அவங்க கொடுத்தாங்க. பெருமக்களே, அவர் இறப்பதற்கு முன்னால் ஆஸ்பத்திரியில் அவரை போய் பார்க்கும்போது சொன்னாங்க, நான் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேன், புனிதமான ரமலானுடைய நோன்பை நிறைவு செய்த நிலையில் நான் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டேன், ஹஜ்ஜை முடித்து விட்டு ஊர் கூட வைன சேரல, அதுக்கு முன்னால் ரப்ப சந்திக்கிறதுக்கு அல்லா ஒரு நசீபை தந்தா ஆனந்தப்படுவேன்னு சொன்னார். இந்த மரணம் கண் முன்னால் சில மரணங்கள் நம்முடைய கண்களை விட்டும் நீங்காது, மனதை விட்டும் மாறாது.
அருமையானவர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுக்கு நான் கியாமத் வரை இரண்டு உபதேசியை விட்டு செல்கிறேன், ஒன்று பேசும் ஒன்று பேசாது என்று அழுது ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொன்னார். என்னென்ன செய்ய வேண்டும் என்றா எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விட்டார். திங்கட்கிழமை காலை, மறுநாள் திங்கட்கிழமை காலை சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு இமாமத்தில் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த காலை பக்கத்திலே தங்களுடைய மனைவிகள் அமர்ந்திருக்கிறார்கள். சல்லா செல்லம் மயக்கம் வருகிறார்கள், தெளிவுறுகிறார்கள். தஹஜ்ஜுதுடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அரா சக்கராத்தில் மௌத்தின் துஆ ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையினுடைய அந்த நேரம் வந்தது, சுபுஹினுடைய நேரம் வந்தது. அந்த தொழுகையில் ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு இமாமத்தில் நிற்கும் பொழுதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் திரையை நீக்கி சஹாபிகளை பார்க்கிறார். இரண்டு நாட்களாக தங்களுடைய ஹபீபை காணாத அந்த சஹாபிகள் தொழுகையில் இருந்து அவ்வளவு பேரும் எங்களுடைய வாழ்நாளில் கடைசியாக தொழுகையில் வைத்து நாங்கள் பார்த்தோம் சல்லா செல்லம். சல்லா செல்லம் சிரிக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விரிவா எழுதுவாங்க தொழுகம் முடியாதுன்னு. அப்படி தொழுகையிலிருந்து அவர்கள் திரும்பி பார்த்து அந்த தொழுகை இருக்கிறதே இது தொழுக முடியாத ஒரு காரியம்ங்கிறதையும் குறிப்பிடுவார்கள். நாங்கள் தொழுகையில் இருந்து சஹாபிகள் அவ்வளவு பேரும் தங்களை திருப்பி பார்க்கிறாங்க. சல்லாசல ஒரு புன்முறுவல் செய்த உடனே எங்கள் நாயகம் சரியாகிவிட்டார்கள், துஹருக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சான். ஆனால் ஒரு ஆனந்த புன்முறுவல் செய்துவிட்டு எத்தகைய சமுதாயம் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் என்று என் ரப்பு என்னை சொல்லி அனுப்பினானோ அந்த கட்டளையை நான் நிறைவு செய்து விட்டேன் என்ற ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்திய ஒரு நிலையை திரையை போட்டு விட்டார். திரையை போட்டு விட்டால் அதற்கு பிறகு அவங்களுக்கு மயக்கமும் தலைவலியும் அந்த வேதனையும் அதனுடைய கடுமையும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை கண்டு வா கருபா, என் தந்தைக்கு வந்த கஷ்டமே நினைச்சு நினைச்சு சொல்றாங்க. மா கருபாரா அதிக பாதாதல்யோம், இன்றைய நாளைக்கு பின்னால் உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லமான்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நான் எப்படி கதறிக்கொண்டிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சஃபியா நாயகியை கண்டிக்கிறாங்க. சஃபியா நீங்க அப்படி துவா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன ரசூல் படுற அந்த கஷ்டத்தை பார்த்த அன்னை சஃபியா நாயர் ரலியல்லாஹா ரகசியமா அல்லாட துவா செய்தாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சோதனையில நாங்க அவங்களை பார்த்ததே இல்லை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் எனக்கு தந்துருன்னு கேட்டாங்க. அதுல சஃபியான என்னால தாங்க முடியல ரப்பு எனக்கு தந்துருன்னு கேட்டாங்க. சஃபியா நீங்க அப்படி துவா செய்யக்கூடாது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கண்டித்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திரும்ப திரும்ப இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வாசல்ல கதவு தட்டப்படுகிறது, கதவு தட்டப்படுகிறது. போய் கதவு திறக்கிறாங்க. ஃபாத்திமான் இருந்தான் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும்னு கேட்கிறாங்க, நிற்கிறான். இன்ன ரசூல மஸ்ஊலும் பிநஃப்ஸிஹி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நேரத்தில் அவங்களுடைய கவனம் எல்லாம் வேறு நிலையில் இருக்கிறது, சந்திக்க இயலாதுன்னு சொன்னான். கதவு தாளிட்டு விட்டார். மீண்டும் கதவு தட்டப்படுகிறது. அப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களை சொன்னார்கள், ஃபாத்திமா வந்திருப்பவர் எந்த இடத்திலையும் அனுமதி கேட்டு செல்பவர் அல்லன்னு சொன்னான். அவர்தான் ஹாதிமுல்லாத், மனிதனுடைய கற்பனைகளை, மனிதர்களின் திட்டங்களை, மனிதர்களின் ஆசைகளை எல்லாம் அறுத்தறியக்கூடியவர், எங்கேயும் அனுமதி கேட்டு போகக்கூடியவர் அல்ல அவர். என்னுடைய வீடுங்கிறதுனாலே வருகிறார்கள் மலக்குல் மௌத் அவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலையான்னு கேட்டாங்க. இதோ வந்து விட்டார்னு சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார் என்று சொன்னார்கள். பஷ்ஷிர்னி யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் எனக்கு ஏதாவது சோபனம் சொல்லுங்கள் என்றார். எனக்கு ஏதாவது சோபனம் சொல்லுங்கள். சல்லாசனுக்குண்டான உயர் நிலைகளை குறித்தெல்லாம் ஆகரத்தில் நீங்கள் கேட்டது அப்படி செய்வான் என்று சல்லாசனுடைய சோபனத்தை அவர்களுக்குண்டான நிலையெல்லாம் சொல்லும் பொழுது சல்லாசலம் பஷ்ஷிர்னி யா ஜிப்ரீல், திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அல்லாஹுடைய ரசூலுக்கு எந்த சோபனத்தை சொன்னால் அது ஆனந்தத்தை வரவழைக்கும் என்று தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவர்கள் சொன்னார்கள், நாயகமே சொர்க்கத்தில் உங்களுடைய உம்மத்துகள் நுழைந்த பிறகுதான் யாரும் உள்ள போக முடியும்னு சொன்னார். அல்லாஹ் அந்த நசீவையும் தந்தரல வேண்டும். யாரும் சுவனத்தில் நுழைந்ததற்கு பின்னால், உங்களுடைய உம்மத்தில் நுழைந்த பின்னால் தான் யாரும் சொர்க்கத்தில் போக முடியும்னு சொன்னார். ஆனந்தப்பட்டார்.
ஆனந்தப்பட்டார்கள். மலக்குள் மோத்தரத்தில் கேட்கிறார்கள், அஜிகிதசா அஜிகிதசா இரண்டம் காபிலா, அஜிகிதசா இரண்டம் காபிலா, என்ன சந்திக்க வந்திருக்கிறீங்களா, ரூஹு வாங்கிட்டு வா போற வந்திருக்கிறீங்களான்னு கேட்டான். ஜிகித்து ஜாயிரன் இன் அதின் தலி கபில் துருவகன்னு சொன்னான், நான் உங்களை சந்திக்கத்தான் வந்த நாயகன், உங்களை சந்திக்கிறதுல தான் எனக்கு ஆனந்தம், அதற்குத்தான் நான் வந்தேன், நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் வாங்கிட்டு போறேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருகில் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் இருக்கிறார். ஐஷா நாயி சொல்றாங்க, அந்த நேரத்தில் சல்லா செல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை, அவர்களுடைய தொண்டை குழியில் ரூஹ் நிற்பதை பார்க்கிறேன், கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை, ஊசீக்கும் பிஸ்ஸலா, மக்களே தொழுகையை கொண்டு நான் சொன்னான். ரப்போடு உள்ள ஆத்மார்த்தமான தொடர்புக்கு அஸ்ஸலாத்து மியாது மூமினி என்று சொன்னார்களே, அந்த தொழுகையை கொண்டு நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று சொன்னார். பெண்களை விஷயத்திலேயும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு வசியை செய்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கடைசியான விஷயமாக அது இருந்தது என்று சொன்னார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் பக்கத்தில் தண்ணீர் இருந்தது, அதிலே கைவிட்டு கைவிட்டு முகத்திலே தடவி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்மா இன்னி அலா சக்கராத்தில் மௌத் ரப்பே, என்னுடைய மௌத்தினுடைய இந்த சிரமமான எனக்கு லேசாக்கு, இந்த நேரத்தில் நீ உதவி செய் என்று துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி துவா செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அந்த நேரத்திலே தான் அப்துல்லா பெற்றெடுத்த அருமையான தவ புதல்வர் ஆமீனா அம்மா அவர்கள் இந்த உலகத்தில் ஒதுக்க செய்த அந்த மாணிக்கம், எல்லா விதமான நலிந்துவிட்டவர்கள் இயலாதவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்காக எல்லா காலங்களிலும் தன்னை அர்ப்பணித்த சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே ஃபிர் ரஃபீக்கில்லாஹிலா ஃபிர் ரஃபீக்கில்லாஹிலா ஃபிர் ரஃபீக்கில்லாஹிலா, உயர்வான என் நேசனே உயர்வான என் நேசனோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலையை அவர்கள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகம் சொல்கிறார்கள், அப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஓ மாலத் எதுகு ஃபில்மா, சல்லா செல்லம் அப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கை கீழே சாய்ந்ததை நான் பார்த்தேன். இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலேஹி ராஜுவன் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு அல்லாஹுத்தாலா தந்த அந்த மகத்தான நூர் கியாமத்து நாள் வரை உம்மத்திற்கு வழி கொடுக்கக்கூடிய வழியை தந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காலத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த நூரை அல்லாஹுத்தாலா தன்னை பார்ப்பதற்காக அழைத்து கொண்டான் என்பதை நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, செய்தி கேட்டு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து சல்லா செல்லம் பார்க்கிறார்கள், அவருடைய முகத்திலும் வாயிலும் முத்தமிட்டு விட்டு தீபத்த ஹையம் வமையிதா தீபத்த ஹையம் வமையிதா, நாயகமே எல்லா காலங்களிலும் தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஒரு மனிதனுக்கு இரண்டு மரணங்கள் என்பது இல்லையே, உங்களுக்கு அந்த சோதனைகள் எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் ஒரல் ஆகிறத்து ஹைருல்லக்கம் எனல் ஊலா, உலகத்தை விட உலகத்தினுடைய வாக்கியங்களை விட ரப்பை சந்திப்பதற்கும் உன்னதமான சொர்க்கத்தை பெறுவதற்கும் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையையும் தாங்கள் கடந்து விட்டீர்களே என்று அதில் சித்தீக்குல் அக்பர் அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அருமையானவர்களே, மதீனா முனவ்வரா முழுவதும் இந்த செய்தி பரவுகிறது. சஹாபிகள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள், கண்ணியமிக்க சஹாபிகள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள், ஒருவேளை அவர்களை பார்க்காத ஒரு நேரம் அவர்களை பார்ப்பதற்கு இயலாத நிலையிலும் கூட தாங்கிக் கொள்ள இல்லாத அந்த சமூகம் துடித்து போய் நிற்கிறது. செய்தியை கேட்ட ஹதரத் அப்துல்லா இப்னு உமனைஸ் ரலியல்லாஹு ரப்பிடத்தில் துவா செய்தார்கள், என்னுடைய ஹபீபின் திருமுகத்தை கண்ட அந்த கண்களால் இனிமேல் உலகத்தில் நான் எதையும் காண விரும்பவில்லை ரப்பே, உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை ரப்பேன்னு சொன்னாங்க. சொல்லிக்கொண்டே துவா செய்து இந்த உலகத்தை விட்டு அப்பொழுதே பிரிந்து விட்டார்கள். செய்தனா அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊமையாகி போனார்கள், எழுந்திருக்க இயலாமல் போனார்கள், இருந்த இடத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உலகத்தில் புகழோடு பிறந்தவர்கள் இருந்தார்கள், கடைசி நேரத்தில் மாறிப்போனவர்கள் இருந்தார்கள், ஆனால் புகழோடு பிறந்தார்கள், புகழோடு வாழ்ந்தார்கள், புகழோடு இந்த துன்யாவை விட்டு பிரிந்தார்கள். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு எல்லா நிலையிலும் இந்த உம்மத்தோடு காலமெல்லாம் தொடர்புள்ள நிலையில் ஆக்கி வைத்தான்.
கபரிலே நாம் வைக்கப்பட்டாலும் கூட ரப்பை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படும் மர் ரப்புக்க என்று. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லா சல்லா சலமை குறித்து நம்மிடத்தில் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் என்று வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாசனுடைய திருமுகத்தை நம்மிடத்தில் காட்டி இவர்கள் விஷயத்தில் உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். ஆதா ரசூலுல்லா, ஆதா முஹம்மது ரசூலுல்லா, எங்கள் தலைவர் முஹம்மது சல்லா சலம் என்று அந்த நேரத்தில் உரக்க கூறி அவருடைய நிறைவான அன்பை பெற்று எல்லா விதமான மேன்மைகளையும் பெறுவது அல்லாஹ்வின் எல்லோருக்கும் நசீபை தந்தரல் புரிவானாக. அல்லாஹு தாலா நமது நாயகத்தினுடைய கண்ணியத்தின் பொருட்டினால், அவருடைய கீர்த்தியின் பொருட்டினால், ரப்பிடத்தில் அவர்கள் பெற்றிருந்த நெருக்கத்தின் பொருட்டினால் அல்லாஹு தாலா அந்த ஒப்பற்ற ஹபீபின் மீது நம்முடைய நேசத்தை அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்தருள்வானாக, இன்னும் அதிகரிக்க செய்தருள்வானாக. அந்த மொஹப்பத்தின் விளைவாக சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பாக்கியமான இந்த புகார் ஷரீஃபருடைய நிகழ்வை அல்லாஹு அதை தொடர செய்தருள்வானாக, நன்மக்களால் அதை தொடர செய்தருள்வானாக. இதனுடைய பரக்காத்துகளை ஊரிலும் உலகமெங்கும் அல்லாஹ் இதனுடைய ஃபைலாத்துகளை இதனுடைய பரக்காத்துகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமுள்ள நேசமுள்ளவர்களாக என்றென்றும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. பி ஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.